गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नम्म 5th स्टैंडर्ड मैथ्स सब्जेक्ट पाक्क पोरोम मैथ्स सब्जेक्ट ऑलरेडी लास्ट वीक नीगे एर्कनवे ज्योमेट्री टॉपिक पातींगे लास्ट वीक ज्योमेट्री पातोलया ज्योमेट्री ला एन्नेन्नेल्लाम पातो नम्म 2D शेप्सना एन्ना 3D शेप्सना एन्ना 2D शेप्स उडैय प्रॉपर्टीज एन्ना 3D शेप्स उडैय அதனுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா 2D ஷேப்ஸ்னால் சர்க்கிள் ட்ரெபீஷியம் பேரலல்கிராம் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னெலாம் பார்த்தோம் இல்லைங்களா 3D ஷேப்ஸ்னால் அது சாலிட் ஷேப் 3D ஷேப்புங்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம் சாலிட் ஷேப்ஸு ஸ்பியர் ட்ரையாங்கிள் க்யூப் க்யூபாய்டு சிலிண்டர் கோன் இதெல்லாம் 3D ஷேப்ஸ்ன்னு சொல்கிறோன்ட்டு லாஸ்ட் சொன்னோம் லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் டீப்பாக அதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆங்கிள்ஸ் ஆங்கிள்ஸ் டாபிக் கூட நீங்கள் ஃபோர்த்தில் ஏற்கனவே லேர்ன் பண்ணிட்டீங்க இல்லைங்களா ஃபோர்த்துலேயே ஆங்கிள்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குங்கிறதையும் நீங்கள் ஃபோர்த்தில் ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கீங்க ஜஸ்ட் அகைன் நான் ஒன் டைம் உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன் ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 3 திங்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து லைனு லைனுனால் என்ன ஆகும் அதுக்கு எண்டிங் பாயிண்ட்டே கிடையாது ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா செகண்ட் ஒன் ரே ரேங்கிறது ஒன் சைடு எண்டிங் பாயிண்ட் இருக்கும் பட் அனதர் ஒன் சைடுக்கு நோ எண்டு இட் வில் பி எக்ஸ்டெண்டு லைன் செக்மெண்ட்டுங்கிறது என்னது பார்ட் ஆஃப் ஏ ஒன் பீஸ் ஆஃப் ஏ லைன் லைனுடைய ஒரு ஸ்மால் பார்ட் தான் லைன் செக்மெண்ட் இந்த லைன் செக்மெண்ட்டை எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் மெஷர் பண்ணி சொல்ல முடியும் இது எக்ஸ்டெண்ட் ஆகாது போத் சைடு எண்ட் ஆகிருக்கும் இது லைன் செக்மெண்ட் ஆங்கிள் எப்போ ஃபார்ம் ஆகுது எப்போ ரெண்டு ரேஸோ அல்லது ரெண்டு லைன் செக்மெண்ட்டோ மீட் பண்ணக்குள்ள அந்த ரெண்டு ரேஸுக்கும் நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸை நம்ம ஆங்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ் பாருங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னென்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க பில்டிங்ஸ் பிரிட்ஜஸ் செல்ஃபோன் டவர் பைசைக்கிள் பிளேன்ஸ் இது மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருக்குது பட் ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம வந்துட்டு ஆங்கிள்ஸாக பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாருங்க செஸ் போர்ட் ஸ்லேட் இது மாதிரி பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா இந்த பிக்சர்ஸில் இந்த ரெண்டு எட்ஜஸ் இருக்கு இல்லையா அந்த எட்ஜஸ் மீட் பண்ணுற இந்த பிளேஸில் நம்ம ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ இந்த எட்ஜஸ் ரெண்டு எட்ஜஸும் மீட் பண்ணுற இந்த பிளேஸில் நம்ம வெர்டெக்ஸ்னு சொல்கிறோம் இந்த இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள்ஸ் என்ன பார்த்தா ரைட் ஆங்கிள் மாதிரி தெரியுது இல்லைங்களா அதை பற்றி நான் உங்களுக்கு டீப்பாக ஒன் செகண்ட் ரீகால் பண்ணுறேன் Angle. An angle is a shape formed by two line segment or rays diverging from a common point. இந்த ரெண்டு angle ரேஸும் மீட் பண்ணுது இல்லையா இந்த ரெண்டு ரேஸும் எங்கே மீட் பண்ணுது இந்த எட்ஜ் பாயிண்ட்டில் மீட் பண்ணுது இல்லையா இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் வெர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த எட்ஜ் பாயிண்ட்டில் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் வெர்டெக்ஸ் எப்போ இந்த ரெண்டு ரேஸும் அந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை நம்ம வெர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த டிஸ்டன்ஸ் இந்த டூ ரேஸுக்கும் நடுவில் இருக்க இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஆங்கிள்னு சொல்கிறோம் இந்த ஆங்கிளை நம்ம எந்த யூனிட்டால் மார்க் பண்ணுறோம் டிகிரிங்கிற யூனிட்டால் மார்க் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் 30 degree மேலே ஸ்மால் டாட் மாதிரி இருக்கு இல்லையா அது எப்போ நம்ம எப்படி ரீட் அவுட் பண்ணோம் 30 degree 45 degree 60 degree 90 degree 120 degreenu நம்ம என்ன பண்ணுறோம் ஆங்கிள்ஸை டிகிரி ஆங்கிள்ஸ்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது கண்ணா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் என்னது இது அக்யூட் ஆங்கிள் செகண்ட் ஒன் என்னது ரைட் ஆங்கிள் தேர்டு ஒன் அப்டியூஸ் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ரெஃப்ளக்ஸ் ஆங்கிள் ஜீரோ ஆங்கிள் கம்ப்ளீட் ஆங்கிள் ஆங்கிளில் நிறைய டைப்ஸ் இருக்குது பட் உனக்கு 5th ஸ்டாண்டர்டில் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் மட்டும் டீப்பாக லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு ஒன் ரைட் ஆங்கிள் செகண்ட் ஒன் அக்யூட் ஆங்கிள் தேர்டு ஒன் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 4th one அப்டியூஸ் ஆங்கிள் சரிங்களா இங்கே கமாண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ரைட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் இந்த ஆக்டிவிட்டியை பாருங்கள் இந்த பிக்சரை பாருங்கள் இந்த பிக்சரில் நிறைய ஆங்கிள்ஸ் 3 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஆங்கிளுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் நேம் ஆஃப் த ஆங்கிள் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அவங்களே எக்ஸாம்பிள் அவங்களே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஆங்கிளை நம்ம எப்படி ரீட் அவுட் பண்ணணும் ஆங்கிள் ஏபிசி ஆர்எஸ் ரிவர்ஸில் கூட நீங்கள் ரீட் அவுட் பண்ணல ஆங்கிள் சிபிஏ ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு நீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆங்கிள்
DEF or FED னு நீங்க ஆங்கிள் சொல்லலாம் சரிங்களா थर्ड वन பாருங்க थर्ड वन எப்படி ஆங்கிள் ரீட் அவுட் பண்ணுங்க பாப்போம் ஆங்கிள் PQR or ஆங்கிள் RQP னு நீங்க ரைட் பண்ணலாம் சரிங்களா நேம் ஆஃப் தி ஆங்கிள் ஆங்கிளுக்கு நம்ம நேமும் ரைட் பண்ணலாம் நம்ம லெட்டர்ஸ் இந்த ஈச் வெர்டெக்ஸுக்கு லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி ஆங்கிளை நம்ம நேம் கொடுக்கலாம் சரிங்களா செகண்ட் லைன்ல இங்க என்ன இருக்கு பாருங்க வெர்டெக்ஸ் வெர்டெக்ஸ் மீன்ஸ் வாட் வென் த டூ ரேஸ் மீட் இன் எ காமன் பாயிண்ட் த காமன் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் வெர்டெக்ஸ் த காமன் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் வெர்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிளில் ரெண்டு ரேஸ் எங்க காமனா மீட் பண்ணுது பி இல்லையா அப்போ இந்த ஆங்கிளுடைய வெர்டெக்ஸ் என்னது பி செகண்ட் ஒன்ல பாருங்க வெர்டெக்ஸ் வாட்டு இ வெர்டெக்ஸ் வாட்டு இ தேர்ட் ஆங்கிளுடைய வெர்டெக்ஸு கியூ தேர்ட் ஆங்கிளுடைய வெர்டெக்ஸு கியூ அடுத்து தேர்ட் ஒன் செகண்ட் தேர்ட் பாக்ஸில் என்ன இருக்கு டூ ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆர்ம்ஸ்னால் என்னது இந்த ஒவ்வொரு ரேஸையும் இந்த ஆங்கிளுடைய ஆர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ பாருங்க இந்த பிசிங்கிறது ஒரு ஆர்ம் ஏபிங்கிறது ஒரு ஆம் ஆம் ரெண்டுமே ரெண்டு ஆம்ஸ் சேர்ந்து தான் அந்த ஆங்கிளை மேக் பண்ணுது அப்போ இது ரெண்டுமே அதனுடைய ஆம்ஸ்ன்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் பாருங்க அவங்க ரைட் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒனுக்கு எதெல்லாம் ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள்னு எழுதியிருக்கிறாங்க ஏபி அண்டு பிசி ஏபி அண்டு பிசி ரிமைனிங் இருக்கிற டூ ஆங்கிள்ஸுக்குமே நீங்கள் தான் புக் எடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க சரிங்களா ரிமைனிங் இருக்கிற டூ எக்ஸாம்பிளுக்குமே அதனுடைய ஆங்கிள் நேம் நீங்கள் தான் ரைட் பண்ணும் வெர்டெக்ஸ் நீங்கள் தான் ரைட் பண்ணும் ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸும் நீங்கள் தான் ரைட் பண்ண போகிறீங்க சரிங்களா என்னென்னு லேர்ன் பண்ணிட்டீங்க இல்லைங்களா நேம் ஆஃப் த ஆங்கிள்னா என்னென்னு தெரியலைங்களா வெர்டெக்ஸ்னா காமன் பாயிண்ட்டுன்னு தெரியலையா எந்த பாயிண்டில் ரெண்டு ரேஸும் மீட் பண்ணுதோ அதை தான் வெர்டெக்ஸ்னு தெரியலையா ஆர்ம்ஸுங்கிறது ரெண்டு ஆர்ம்ஸுடைய நேம்ஸ் ரைட் பண்ணும் ரிமைனிங் டூ எக்ஸாம்பிள்ஸுமே நீங்கள் தான் புக் எக்ஸசைஸாக கம்ப்ளீட் பண்ணணும் எனக்கு நீங்கள் அப்புறமா அனுப்பணும் சரிங்களா கண்ணே ஆங்கிளை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது எத்தனை டிகிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ய ப்ரொடக்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் ய ப்ரொடக்டர் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ப்ரொடக்டர் தெரியலைங்களா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா உங்களுடைய ஜாமெட்ரிக்கல் பாக்ஸில் இருக்க திங்ஸ் தான் இது ப்ரொடக்டர் நிறைய திங்ஸ் இருக்கே ரீகால் பண்ணுங்கள் இந்த ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆங்கிள்ஸ் எவ்வளோ ஆங்கிள் இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் என்னென்னங்கிறத நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிங்க இந்த பிக்சரை பாருங்கள் இந்த பேஜ் நம்பரில் பாருங்கள் ஒவ்வொரு பிக்சரும் கொடுத்து அது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்னு கொடுத்து அது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அக்யூட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு ஒன் என்னது அக்யூட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள்னால் டிகிரி எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கணும் ஆங்கிள் ப்ரொடக்டர்லாம் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தா டிகிரி வந்து ஜீரோவில் இருந்து 90 வரைக்கும் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி 50 டிகிரி ஜீரோவில் இருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸ் வர டிகிரியுமே அக்யூட் ஆங்கிள் தான் ஜீரோலேருந்து 90 டிகிரிக்குள்ளே வர எல்லா டிகிரிஸுடைய எல்லா நம்பர்ஸ் டிகிரிஸுமே என்ன ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப்டியூஸ் ஆங்கிள் இப்போ 90 டிகிரிக்கு மேலே போனால் 90 டிகிரியிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கிற ரிமைனிங் எல்லா நம்பர்ஸுமே என்ன ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் கிரேட்டர் தன் 90 டிகிரி லெஸ் தன் 180 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிள்னால் எவ்வளோ இருக்கணும் மெஷர்மெண்ட்டு 90 டிகிரியை விட 90 டிகிரியை விட மேலே இருக்கணும் பட் 180க்குள்ளே இருக்கணும் இந்த நம்பர்ஸ் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸுமே என்னது அப்டியூஸ் ஆங்கிள் தேர்ட் ஒன் ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள்னா நம்மளுடைய ஆங்கிள் எவ்வளோ மெஷர் பண்ணணும் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் 90 டிகிரி எக்ஸாக்டாக ஷார்ப்பாக 90 டிகிரி இருந்தால் அது ரைட் ஆங்கிள் ப்ரொடக்டை மெஷர் பண்ணக்குள்ளே கரெக்டாக எல் ஃபார்மில் இருக்கும் மெஷர் பண்ணக்குள்ளே அது 90 டிகிரி காட்டுது அப்படின்னா அது எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்தால் அது ரைட் ஆங்கிள் எக்ஸாக்டாக 180 டிகிரி இருந்தால் அது ஸ்ட்ரைட் ஆங்கிள் புரியுதுங்களா இப்போ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிளும் என்னென்னு தெரியுதா 90 டிகிரி இருந்தால் அது ரைட் ஆங்கிள் 180 டிகிரி இருந்தால் அது ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஜீரோ டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு உள்ளே இருந்தால் ரொம்ப கேர்வாக பெண்டாக இருக்கும் பாருங்கள் அது மாதிரி உள்ளே இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள் 90 டிகிரி எப்போ பட் 180 டிகிரிக்கு பிலோவாக இருந்துச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள் இப்போ நான் சில ஆங்கிள்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த ஆங்கிள்ஸை நீங்களே கிளாஸிஃபை பண்ணி சொல்லணும் எனக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது 30 டிகிரி 30 டிகிரிங்கிறது என்ன ஆங்கிள் பிலோ 19 இருந்தால் என்ன ஆங்கிள் நம்ம படிச்சிருக்கோம் அக்யூட் ஆங்கிள் அப்போ 30 டிகிரிங்கிறது அக்யூட் ஆங்கிள் 45 டிகிரியும் பிலோ 90லையும் அப்போ இதுவும் அக்யூட் ஆங்கிள் 60 டிகிரியும் அக்யூட் ஆங்கிள் எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்தால் அது என்ன ஆங்கிள் எஸ் ரைட் ஆங்கிள் என்ன ஆங்கிள் அது ரைட் ஆங்கிள் 120 டிகிரிங்கிறது 90 எபோ போயிடுச்சு இல்லையா அப்போ இது என்ன டிகிரி என்ன ஆங்கிளாக இருக்கும் அப்டியூஸ் ஆங்கிள் 130 டிகிரி 140 டிகிரியுமே அப்டியூஸ் ஆங்கிள் தான் 45 75 டிகிரிங்கிறது
பிலோ 90 நம்ம டிகிரி இல்லையா, அப்போ 75 டிகிரிங்கிறது என்னென்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோட் புக் எடுத்து இந்த இந்த டிகிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் லைனாக ரைட் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிளும் என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்ங்கிறத நீங்கள் கரெக்டாக எனக்கு இப்போ ரைட் பண்ணி காட்டணும், சரிங்களா? இது மாதிரி நோட் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஆங்கிளையும் கரெக்டாக அந்த ஆங்கிள் நம்பரை ரைட் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் அப்படிங்கிறத ரைட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? உங்களுடைய புக்கில் இருக்க எக்ஸசை நீங்கள் ப்ராப்பராக உங்கள் நோட் புக்கில் கரெக்டாக பண்ணியிருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் உங்கள் புக் பேஜ் நம்பர் 23 இருக்கிற எக்ஸசைஸ் 1.3 நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், ஒன் டைம் ரீகால் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன், த ஆங்கிள் பிலோ 90 டிகிரி அண்ட் எபோவ் 0 டிகிரி ஆர் கால்ட் அஸ் பிலோ 90 பட் எபோவ் 0 டிகிரி விட அதிகமாக இருக்கிற ஆங்கிள்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அக்யூட் ஆங்கிள். செகண்ட் ஒன், த ஆங்கிள் பிலோ 180 அண்ட் எபோவ் 90 டிகிரி, 90 டிகிரி விட அதிகமாக போனது என்ன ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். த ஆங்கிள் பிலோ 180 டிகிரி அண்ட் எபோவ் 90 டிகிரி ஆர் கால்ட் அஸ் அப்டியூஸ் ஆங்கிள். தேர்டு ஒன், டேஸ் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை ஜாயினிங் டூ கான்சிக்யூட்டிவ் ரைட் ஆங்கிள்ஸ், ரெண்டு ரைட் ஆங்கிளை மேலே பாருங்கள், ரெண்டு ரைட் ஆங்கிளை நம்ம ஜாயின் பண்ணக்குள்ள அந்த ஆங்கிள் என்னவா ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை ஃபார்ம் ஆகுது. ரெண்டு ரைட் ஆங்கிளை, தேர்ட் ஒன் டேஸ், தேர்ட் ஒன் டேஸ் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை ஜாயினிங் டூ கான்சிக்யூட்டிவ் ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ரெண்டு ரைட் ஆங்கிள் நம்ம ஜாயின் பண்ணால் என்ன வரும், 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி 180 டிகிரி, அப்போ 180 டிகிரிங்கிறது என்ன ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஃபோர்த் ஒன், கிவன் பிக்சரில் அப்டியூஸ் ஆங்கிள் எதுன்னு கேட்குறாங்க, ஆங்கிள் ஏ பாருங்கள், பிலோ 90 டிகிரி இருக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக கர்வாக இருக்கு இல்லையா, இது வந்து அக்யூட் ஆங்கிள். பியும் அக்யூட் ஆங்கிள், பட் என்ன ஆங்கிள் மட்டும்தான் அப்டியூஸ் ஆங்கிள், ஆங்கிள் சி மட்டும்தான் அப்டியூஸ் ஆங்கிள், சரிங்களா? இது பார்த்தாலே நீங்கள் பார்க்கக்குள்ளேயே நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும், அக்யூட் ஆங்கிள்னால் ரொம்ப கர்வாக இருக்கும், அப்டியூஸ் ஆங்கிள் ஓப்பனாக இருக்கும் கொஞ்சம், ரைட் ஆங்கிள் எல் ஃபார்மில் இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஸ்லீப்பிங் லைனாக இருக்கும். இது பார்க்கக்குள்ளேயே நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கணும் இது என்ன ஆங்கிள்ங்கிறது, சரிங்களா? ஃபிஃப்த் ஒன், ஹேண்ட் ஆஃப் த கிளாக், ஹேண்ட் ஆஃப் யர் கிளாக் அட்டு 320 ஷோஸ் டேஸ் ஆங்கிள். 320ங்கிறதுக்குள்ளே இமேஜ் பண்ணி பாரு, ஷார்ட் ஹேண்ட் எங்கே இருக்கும், லாங் ஹேண்ட் எங்கே இருக்கும், அந்த ரெண்டு ஹேண்ட்ஸுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்னவாக இருக்கணும், அது அக்யூட் ஆங்கிள். சிக்ஸ்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆல்ஃபபெட்ஸ் ஹேஸ் த ரைட் ஆங்கிள் இன் இட், ரைட் ஆங்கிள் எந்த ஆல்ஃபபெட்டுக்கு இருக்குது, கீழே இருக்கிற ஆல்ஃபபெட்டில் எல் கே இசட் என், எல் ஃபார்மில் தான் இருக்குது ரைட் ஆங்கிள். அப்போ என் விச் ஒன் இஸ் ரைட் ஆன்சர், லெட்டர் எல். செவன்த் க்வெஸ்சன், சர்க்கிள் த ரைட் ஆங்கிள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா எது ரைட் ஆங்கிள்ட்டு, திஸ் இஸ் ரைட் ஆங்கிள். எய்த் ஒன், த ஆங்கிள் ஷோன் இன் திஸ் பிக்சர் இஸ், கொடுத்துருக்க பிக்சருடைய ஆங்கிள் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், எஸ் 90 டிகிரி, வாட் ஆங்கிள் திஸ் ஒன், 90 டிகிரி. நைன்த் க்வெஸ்சன், த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த நெயில் கட்டர் இஸ் டேஸ், நெயில் கட்டர் நீங்கள் ப்ரஷ் பண்ணக்குள்ள அது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு இந்த இதுக்கும் இந்த ஸ்டெமுக்குள்ள ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா அது அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும். டென்த் ஒன், நேம் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு வென் த வெசல்ஸ் ஆர் லிஃப்டட் பை டாங்ஸ், நம்ம குக்கர்லேருந்து அந்த டாங்ஸ் வச்சு நமக்கு அந்த வெசல் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த டாங்ஸுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் பாருங்கள், அந்த ரெண்டு ரேஸ் மாதிரி இல்லை ரெண்டு லைனுக்குள்ள ஆங்கிள்ஸை பார்த்தீங்கன்னா அதுவும் அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும், சரிங்களா? உங்கள் நோட் புக்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுடைய புக் எடுத்து எக்ஸசைஸ் 1.3 நீங்கள் என் புக்கு வீடியோ ஓப்பன் பண்ணாமல் நீங்களே ஓனாக ஆன்சர் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் வீடியோ லிங்க்கை ரெஃபர் பண்ணி நம்ம பண்ண ஆன்சர் கரெக்டாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆங்கிள்ஸ் டாப்பிக்கில் உங்கள் புக்கில் இருக்க எல்லா எக்ஸசைஸும் பார்த்துட்டோம். இன்னும் ஒன்றே ஒரு திங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆங்கிள் எப்படி ட்ரா பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் நான் ஒரு உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க்காக ஒரு 4 ஆங்கிள்ஸ் கொடுக்குறேன், எனக்கு ஆங்கிள்ஸ் மட்டும் ட்ரா பண்ணி அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் ரைட் பண்ணி காட்டிடுவீங்களா, சரிங்களா? அதுவும் நீங்கள் ஏற்கனவே 4th போட்டிருக்கீங்க இல்லைங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆங்கிள் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். கிவன் ஒன், ட்ரா அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி, 30 டிகிரி ஆங்கிள் எப்படி ட்ரா பண்ணுவோம், ஏற்கனவே 4th ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணுவீங்க, ஏக்கு டாட் வச்சு ஏ நோட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் சைடில் ஏரோ மார்க் ரைட் ட்ரா பண்ணி பி நோட் பண்ணுவீங்க, ட்ரா எ லைன் ஏபி, ட்ரா எ லைன் ஏபி. பண்ணோம், கீப் த ப்ரொடக்டர் ஆன் த லைன் ஏபி, அந்த நடுவில் இருக்க சென்டர் வந்துட்டு வெர்டெக்ஸ் அந்த ஏ மேலேயே கரெக்டாக அந்த டாட்டு மேலேயே இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ரொடக்டரை மொதல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லைனும் வந்து ப்ரொடக்டர் லைனும் ஏபி லைனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மேலேயே லேஸாக இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, கொடுத்துருக்க ஆங்கிள் மார்க்கர் என்னது 30 டிகிரி இல்லையா, உன்னுடைய ப்ரொடக்டர்லாம் எப்போவுமே இன்னர் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணும். இங்கே பாருங்க, உங்களுடைய ப்ரொடக்டர்லாம் அவுட்டர் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது, இன்னர் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. இன்னர் ஸ்கேலில் 30 டிகிரி நம்பர் எங்கே வருதோ அதுக்கு நேராக போயிட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா?
நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், ப்ரொடக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஏற்கனவே 0.30 டிகிரிக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஏக்கு ஏலேருந்து அந்த சிக்கு சி பாயிண்ட்டுக்கு லைன் ட்ரா பண்ணி அந்த ரே கம்ப்ளீட் பண்ணி ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு மார்க் பண்ணோம். அவ்வளோதான், லைன் ஏபி லைன் ட்ரா பண்ணணும், ப்ரொடக்டர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி 30 டிகிரியை மார்க் அவுட் பண்ணணும். அடுத்து அந்த மார்க் பண்ண அந்த டாட்டை வந்துட்டு நம்ம ஏவோட ஜாயின் பண்ணி ஏபி ஏசி லைனை க்ளோஸ் பண்ணுறோம். ஆங்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட் எழுதிருக்கீங்க இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எழுதுவீங்க இல்லையா, எப்படியெல்லாம் ஆங்கிள் ட்ரா பண்ணிங்க அப்படிங்கிறது அந்த லைன்ஸில் நீங்கள் எழுதுவீங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா எ லைன் ஏபி, ஃபர்ஸ்ட் லைன் ஏபி தானே ட்ரா பண்ணிங்க. அடுத்து என்ன பண்ணிங்க, கீப் த ப்ரொடக்டர் ஆன் த லைன் ஏபி அண்ட் மார்க்கிட்ட 30 டிகிரி. அடுத்து என்ன ஒர்க் பண்ணிங்களோ அதை தானே எழுதிருக்கீங்க. ப்ரொடக்டரை அந்த லைன் மேலே வச்சு என்ன பண்ணிங்க, 30 டிகிரிக்கு மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க, ப்ரொடக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு 3rd பாயிண்ட் ரிமூவ் த ப்ரொடக்டர் அண்ட் ஜாயின் சிஏ, ப்ரொடக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு சிஏ லைனை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ 30 டிகிரிக்கு ஆங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு 4 ஆங்கிள்ஸ் கொடுப்பேன், அதை நீங்கள் அசைன்மெண்ட் ஒர்க்காக உங்களுடைய மேக்ஸ் நோட் எடுத்து எனக்கு ஆங்கிள்ஸ் ட்ரா கரெக்டாக ட்ரா பண்ணி அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் ரைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் ஆங்கிள்ஸை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டீங்க. ஆங்கிள்ஸ்னால் என்ன, ஆங்கிள் என்னென்ன டைப்பில் இருக்குது, எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள், 180 டிகிரி இருந்தால் ஸ்ட்ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள்னால் பிலோ 90க்குள்ளே இருக்கணும், அப்டியூஸ் ஆங்கிள்னால் எபோவ் 90க்குள்ளே இருக்கணுங்கிறத எபோவ் 90ல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஆங்கிள்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு 1 செகண்ட் சொல்லி ரீகால் பண்ணிவிட்டேன். கொடுத்துருக்க அசைன்மெண்ட் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி உங்கள் மேக்ஸ் நோட் புக் எடுத்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி எனக்கு நீங்கள் உங்கள் கிளாஸ் மிஸ்க்கு ஹோம் ஒர்க்காக சென்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்பர்ஸ் டாபிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.